வெல்கம் டு சினிமா பிடிஎஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சித்தா படத்தோட திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்ணையாரும் பத்மினியும் பட புகழ் எஸ்யு அருண்குமார் இயக்கத்தில் சித்தார்த், அஞ்சலி நாயர், நிமிஷா விஜயன் மற்றும் குழந்தை நட்சத்திரமான சகஸ்ரா ஸ்ரீ ஆகியோரோட நடிப்பில் வெளிவந்து அமோக வரவேற்பு பெற்றிருக்கு இந்த சித்தார்த் திரைப்படம். இந்த படத்துடைய ஒரு ஒன்லைன் பார்க்கலாம். நம்ம படத்துடைய கதாநாயகன் ஒரு மாநகராட்சியில் அதிகாரியாக வேலை பார்க்குறாரு. இவருக்கு சொந்தன்னு சொல்லிக்க அண்ணியும் அண்ணன் குழந்தையும் மட்டும்தான் இருக்குது. அண்ணன் கல்யாணம் புதுசுலேயே மாரடைப்பில் இறந்து போயிடுறாரு. அதனால் அவருக்கு இந்த வேலை வந்துடுது. இந்த வேலையை அவர் தொடர்ச்சியாக செஞ்சிகிட்டே இருக்காரு. அண்ணன் போனான சுந்தரியை டெய்லி ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு ஈவினிங் வீட்டுக்கு இட்டுனு வரது தான் தன்னுடைய முழு நேர வேலையை நம்ம ஹீரோ செஞ்சிட்ருப்பார். இதற்கிடையில் சின்ன வயசில் தான் தவற விட்ட தன்னோட காதலியை சந்தித்து தான் பண்ண தவற மன்னிப்பு கேட்டு திரும்பவும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இப்படி நம்ம ஹீரோட லைஃப் ரொம்ப அழகாக போயிட்டே இருக்குது. சுந்தரி ஸ்கூலில் சரியாக படிக்காமல் ரொம்ப அதிக அளவில் சேட்டை பண்ணிகிட்ருக்கா. அதனால் அந்த ஸ்கூல் நிர்வாகம் சுந்தரியை வீட்டுக்கு அமைச்சிடுறாங்க. இப்போ ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத தன்னுடைய ஃப்ரெண்டோடைய அக்கா பொண்ணு படிக்கிற இடத்துல சுந்தரியை சேர்த்து விட்டுடுறான். ஃப்ரெண்டோடைய அக்கா பொண்ணான பொன்னியும் சுந்தரியும் ரொம்ப நல்ல நண்பர்களாகிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் பொன்னியும் சுந்தரியும் அய்யனார் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற மலையில் ஒரு மான் இருக்கிறதாகவும் அந்த மானை பார்க்குறதுக்காக ரெண்டு பேர் பிளான் பண்ணி ஒரு ஷேர் ஆட்டோவில் போகிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம படத்துடைய நாயகன் சித்தார்த் ஸ்கூலுக்கு வந்துடுறாரு. ஹீரோவை பார்த்தோடனே நம்ம சுந்தரி சித்தப்பா கிட்ட ஓடி போயிடுறா. பொன்னி மட்டும் தன்னந்தனியாக ஷேர் ஆட்டோவில் அந்த அய்யனார் கோயிலுக்கு போகிறா. அதுக்கப்புறம் கட் பண்ணி மறுநாள் ஸ்கூலில் காமிக்கிறாங்க. ஸ்கூலில் பொன்னி ரொம்ப டயர்டாக இருக்கா, ரொம்ப மன உளைச்சலில் பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியுது, உடம்பே ரொம்ப ஃபீவராக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடியுது. சுந்தரி பொன்னிக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறா. ஹீரோ சரி நீ இங்கேயே இரு, நான் பொன்னியை வீட்டில் இட்டு போய் விட்டுட்டு வரேன்னு வீட்டில் விட்டு போய் விடுறாரு. மறுநாள் கட் பண்ணுறாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு அவங்க வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்றான். ஹீரோ அங்கே போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் தான் ஹீரோ பொன்னிக்கிட்ட தப்பாக நடந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நடந்ததாக இவங்கள நினச்சிட்டு ஹீரோவை போட்டு செம்மாடி அடிச்சிடுறாங்க. இதற்கிடையில் ஹீரோ இந்த தப்பு பண்ணலைன்னு எப்படி ப்ரூவ் பண்ணுறாரு. அப்புறம் இதே பிரச்சனை தன் அண்ணன் பொண்ணான சுந்தரிக்கு நடக்கும்போது அந்த கயவங்கிட்டேருந்து தன் அண்ணன் பொண்ணை எப்படி மீட்கிறாருன்றதை தான் மீதி கதையாக சொல்லியிருப்பாங்க. யதார்த்த சினிமா ரெண்டே வகைப்படுங்க. ஒன்று ஃபீல் குட் மூவி, இன்னொன்று நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிற மூவி. அந்த மாதிரியான இந்த படம் ரெண்டாவது வகைப்படும், நம்மளை அதிக அளவில் ஃபீல் பண்ண வைக்கிற படம். உண்மையிலுமே இந்த படம் பார்த்து வெளியில் வர நிறைய பேருடைய மனசாட்சி இந்த படம் அதிக அளவில் உருக்கும். இந்த வருஷத்தோட சிறந்த படங்களில் சித்தாவும் மிக முக்கியமான ஒன்று. அனைவருமே கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்க வேண்டிய கட்டாயமான படம் இந்த படம். இந்த படத்தை பார்த்த பல பேருக்கு சின்ன வயசில் நம்மளும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் யோசிச்சுருப்போன்றது ஞாபகப்படுத்தும். அப்படி நம்ம அந்த விஷயத்தை யோசிக்கிறப்ப நம்மளுக்குள்ளே நம்மளை திட்டிக்கிற அளவுக்கு இந்த படம் நம்மளை பிரதிபலிக்கும். உண்மையாலுமே இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த தவிர மனசாட்சி உள்ள யாரும் கனவுல கூட நினச்சி பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் நம்மளை ஒரு இம்பேக்ட் பண்ணும். குறிப்பாக சொல்லணும்னா இது மகாநதி படத்தோட இரண்டாம் பாகனே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படத்துடைய தாக்கன்றது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தாக்கமாக ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. மறக்காமல் எல்லோரும் கட்டாயம் தியேட்டரில் போய் பாருங்கள். இதுக்கு IMDb-ல 10.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மிகச்சிறந்த 2023 படங்களில் இதுவும் ஒன்றாக இருக்க போது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதுக்கு என்னுடைய மார்க் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10.8 மார்க் நான் கொடுப்பேன். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சினிமா வீடியோஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.